Hi friends, welcome to LM Tech Technical and Technologies. In the video, la Word document la irukka mailing subrinda tab pathi dhaan paaka porom. So vaanga friends, video ku pogalam. So in the session la nama enna group paaka porona, create abrinda group paaka porom. So in the group la namakku rendu tool irukku. Onnu vandu paatha appadina so envelopes abrinda, then adutha paatha appadina labels abrinda. So in the session la nama envelopes eppadi create panna abrinda paakalam. Okayla, so in the envelope abrina onnu illa. So appo nama vandu letters la make pannuvom paathinga. So adukku nama inside la anupra letter la mela vandu nama enna pannuvona, so from address to address, then வந்து stamp. So இதெல்லாம் fill பண்ணி தான் அந்த letter நம்ம அதுக்குள்ள போட்டு அனுப்புவோம். ஓகேங்களா? So அந்த envelope கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா word document யூஸ் பண்ணி நம்ம generate பண்ணிக்க முடியும். வேணும்னா நம்ம print out கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? So first create group ல இருக்க envelope அப்படிங்கற tool நம்ம click பண்ணோம். So இத click பண்ண உடனே பார்த்தோம் அப்படினா நமக்கு window ஒன்னு open ஆயிருக்கு. So இதல தான் பார்த்தோம் அப்படினா so envelope கான options எல்லாம் நமக்கு இங்க இருக்கு. So இத தான் நம்ம வந்து fill பண்ண போறோம். So first one பார்த்தோம்னா delivery address, அதாவது இந்த letter இப்ப யாருக்கு போகணும் அப்படின்றது. So இப்ப இந்த இடத்துல பார்த்தோம் so 2 அப்படிங்கற கொடுத்துடலாம். சோ இப்போ இந்த லெட்டரை நம்ம யாருக்கு சென்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா சோ இப்போ இந்த லதா அப்படின்றவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணோம். சோ இப்போ அவங்களோட நேம் இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அவங்களோட நேம் கொடுத்துட்டு தென் அடுத்தது பார்த்தோம்னா ஸோ அவங்களோட அட்ரஸ் நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவங்க சேலம்னு இருக்காங்க. தென் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ தமிழ்நாடு தென் பார்த்தோம்னா ஸோ கண்ட்ரி வேணும்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த இடத்துல கீழே பாருங்கள் ரிட்டர்ன் அட்ரஸ், ரிட்டர்ன் அட்ரஸ் வேணுமா வேணாமான்றதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒமிட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ யாருக்கிட்ட இருந்து அந்த லெட்டர் வந்தது அப்படின்றது தெரியாது. ஓகேங்களா? ஸோ வேணும்னா நீங்கள் அந்த ஒமிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா இதை அன்கிளிக் பண்ணி நீங்கள் அதை எனேபிளாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன் அட்ரஸ், அதாவது சில டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லெட்டர் நம்ம எழுதுறவங்களுக்கு மேபி அந்த அட்ரஸ் அங்கே இல்லாமல் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லெட்டர் எழுதுறவங்கிட்டே ரிட்டர்ன் வரணும். ஸோ அதுக்காக தேவைப்படுறது தான் ஃப்ரம் அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஸோ ஃப்ரம் அட்ரஸ் ஒன்று கொடுத்தோம்னா ஸோ இப்போ யார்கிட்ட இருந்து இந்த லெட்டர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ இந்த இடத்துல சௌந்தர்யா அப்படின்ற ஒரு கேண்டிடேட் கிட்ட இருந்து உங்களுக்கு லெட்டர் போகுது அப்படின்றத வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்களோட அட்ரஸ் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஸோ மதுரையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது எங்கே இருக்குது, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பேசிக் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவங்களோட அட்ரெஸ்லாம் நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ணியாச்சு. ஓகேங்களா? தென் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா ஸோ ஆட் டு டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட வேர்ட் டாக்குமெண்ட்டில் அந்த என்வலப் சைஸ் கவருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் போயிட்டு உங்களுக்கு லெட்டரோட சைஸ் என்ன வேணும், ஸோ இவ்வளோ பிக்காக வேணுமா இல்லை ஸ்மாலாக வேணுமான்ற ஸோ அந்த சைஸை நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நான் ஆட் டு டாக்குமெண்ட்னு ஸ்ட்ரெயிட்டாக கிளிக் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணுவான்னு கேட்குது, எஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள் நான் கொடுத்த ஃப்ரம் அண்ட் டூ அட்ரஸில் எனக்கு என்னோட என்வலப் கவர் எனக்கு ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. ஓகேங்களா? இதுவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு தென் இது மேலே ஸ்டாம்ப் ஏதாவது ஒட்டணுமாலும் சீல் வைக்கணுமா அப்படின்றது நம்மளே மாணவனாகவும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதை தான் பார்த்தோம் அப்படின்னா என்வலப் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ லேபிள் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த லேபிள் அப்படின்ற டூலில் நம்ம கிளிக் பண்ணதும் சேம் பாருங்கள் நம்ம என்வலப்பில் என்ன கொடுத்துருந்தோமோ அதே அட்ரஸை எனக்கு வந்து இது வந்து லேபிளுக்கு எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? இல்லை இந்த அட்ரஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த லேபிள் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கொரியர்ஸ் தான் அனுப்புவோம். ஸோ கொரியர்ஸ் அனுப்பும்போது சில திங்ஸ்லாம் இருந்தது இல்லை சில கொலி பாக்ஸஸ்லாம் இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம்னா ஸோ ஹேண்டில் வித் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா ஸோ நம்ம நோட்டுக்கு மேலே ஒட்டும் போது சில லேபிள்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான லேபிள்ஸ் கூட நம்மளால் தயாரிச்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து செட் பண்ணுற பேஜஸோட சைஸஸை பொறுத்து தான். ஓகேங்களா? ஸோ கொரியருக்குலாம் அனுப்பும்போது நமக்கு வந்து ஏ ஃபோர் ஷீட்டில் பாதி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஏ டூ ஷீட், ஏ த்ரீ ஷீட் சைஸ் இந்த மாதிரிலாம் நமக்கு தேவைப்படும். ஸோ லேபிளாக இருக்கும்போது நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் போய் நம்ம இங்கே மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஏ ஃபோர் அதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ த்ரீ லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரேட்டான்னு ஸோ அந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நான் 30 per page அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் அவங்க லேபிளோட இன்ஃபர்மேஷனை இங்கே லிஸ்ட்அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தோம்னா இதோட என்ன டைப்பு, ஹைட் எவ்வளோ இருக்கும், வித் எவ்வளோ இருக்கும், ஸோ பேஜில் எவ்வளோ கவர் ஆகும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் 30 per page நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அட்ரஸை இப்போ இந்த இடத்துல நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஸோ நோ புக்ஸுக்குலாம் மேலே ஒரு லேபிள் ஒட்டுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த லேபிளை இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் வந்து நேம் இருக்கும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ செக்ஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ செக்ஷன் அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன்.
Then அடுத்து பார்த்தோம்னா ஸோ ஸ்கூலாக காலேஜான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கூல் ஆர் காலேஜ் அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ அட்ரஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அட்ரஸ் கூட இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நேமுக்கு ஒரு அண்டர் ஸ்கோர் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இங்கே ஃபில் ஆகுது அப்படின்ற ஆப்ஷன் எனக்கு இங்கே கேட்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துட்டு ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நியூ டாக்குமெண்ட்டில் நான் கொடுத்துட்றேன். நியூ டாக்குமெண்ட்டில் கொடுத்ததும் பாருங்கள் என்னோடய ஏ4 ஷீட்ஸ் பேஜ் ஃபுல்லாக எனக்கு இப்போ 3 ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் வந்து எனக்கு கண்டென்ட் இந்த இடத்துல எனக்கு சேர்ந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது இங்கே மாடிஃபை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இன்செட்க்கு போயிட்டு நம்ம பிக்சரை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஏதாவது நம்ம கிட்ட பிக்சர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் உள்ள நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் நல்ல லேபிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ கார் பார்த்தோம்னா ஸோ கார்லேயே ஏகப்பட்ட டைப் ஆஃப் கார்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி இதை மாடிஃபை பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுக்கும் போது மட்டும் ஷீட்ஸை நம்ம மாற்றிக்கலாம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த பிக்சரை நான் உள்ளே கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ உள்ளே கொண்டு வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிக்சரை பொசிஷன் பண்ணும்போது நம்மளோட கண்டென்ட் என்ன ஆகக்கூடாது அப்படின்னா அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அது அஃபெக்ட் ஆனிச்சு அப்படின்னா கண்டென்ட் நமக்கு ஹைட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் நான் இப்போ இந்த இடத்துல உள்ளே நான் கொண்டு வந்துட்டேன் இந்த இமேஜை. இதே மாதிரி எனக்கு எல்லா லேபிள்ஸ்க்கும் வேணும் அப்படின்னா ஸோ சேமாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து அகைன் மெயிலிங்ஸில் லேபிள்ஸ் போயிட்டு ஆட் டு நியூ டாக்குமெண்ட்னு கொடுத்தோம்னா சேம் இதே மாதிரி நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இமேஜ் கரெக்டாக நமக்கு சிட்டாக கரெக்டாக ப்ராசஸ் ஆகல. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பக்கமும் அஃபெக்ட் ஆகல. சேம் டிசைனில் உங்களுக்கு லேபிள் வேணும் அப்படின்னா லேபிள்ஸ்க்கு போயிட்டு நியூ டாக்குமெண்ட்டுன்னு கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ பிக்சருக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ஷேப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஷேப்பில் இந்த ஷேப் நான் இங்கே மேக் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கு நான் ஒரு கலர் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ போயிட்டு மெயிலிங்ஸில் லேபிள்ஸில் ஜஸ்ட் வந்து நியூ டாக்குமெண்ட் கொடுக்கலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இதே மாதிரி எனக்கு எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு. ஓகேங்களா? இதுவே எனக்கு இதுக்கு ஒரு கலர் வேணும் இதுக்கு ஒரு கலர் வேணும் அப்படின்னா ஸோ நம்ம தான் என்ன பண்ணும் அப்படின்னா மேனுவலாக கலர்ஸ் அதுக்கு மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ சேம் பேட்டர்னில் தான் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஒவ்வொரு கலராக எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ அதை நம்ம இண்டிவிஜுவலாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயிலிங் குரூப்பில் இருக்க க்ரியேட் குரூப்பில் இருக்க இந்த 2 டோர்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இந்த என்வலப் அண்ட் லேபிள்ஸ் இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்களும் க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.